கண்டிப்பாக வந்து உங்கள் டீமில் நான் இருக்கணும். நேற்று கூட ஃபோன் பண்ணும்போது சொன்னார், சார் நான் ஒட்டி கேட்டேன், சார் வந்து படம் முழுக்க வில்லன்லாம் கிடையாது சார், ஏன்னா இது காமெடி படம், ஒரு ஸ்டேஜ்லேருந்து வில்லன் தான் ஸ்டார்ட் ஆகும், நீங்கள் இது பண்ணுறேன் படத்தில் நான் இருக்கணும்ப்பா, நான் பண்ணணும், நான் வந்து உங்களுக்காக பண்ணுறேன். ஸோ அவர் வந்து கமல் சார் கூட சிவாஜியில பெரிய ஸ்டார் காஸ்டிங் வில்லன் சொல்லும் போது நமக்கு இப்போ நம்ம போய் பறந்து பறந்து ஒரு 100 பேர் அடிக்க போறது கிடையாது, 200 அடிக்கு 1000 பேர் சார் அடிச்சு லுக்கு திரும்பினோடனே எல்லாம் விழுந்துடுற அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் ஆன ஒரு ஃபைட்டு. சாங்ஸ் அதே மாதிரி அபிஷேக் லாரன்ஸ் மியூசிக் இந்த படத்துக்கு பண்ணுறாங்க. ஸோ டூ டூ படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டராக பண்ணாங்க அபிஷேக் லாரன்ஸ். எனக்கு வேறு சாய்ஸ் போத்தோன்னு, ஏன்னா அதுலேயும் நல்லா சாங்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருந்தாங்க, சிம்பு சார் பாடியிருந்தாங்க, அதெல்லாம் வந்து டிஆர் பாடியிருந்தா ஒரு ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போனது சாங்ஸ் அந்த படம். ஸோ எனக்கு வேறு சாய்ஸஸ் தோணல, அவங்க தான் அப்படிங்க மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருந்தோம். வந்து டியூன்ஸ் ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்தாங்க, இந்த படத்துக்கான டியூன்ஸ் எல்லாம் காமிச்சாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. சில பிளான்ஸ் எல்லாம் பண்ணுறோம், அது இப்போ அஃபிஷியலாக சொல்ல முடியாது, சில பிளான்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் மீட்டில் சொல்கிறோம் யார் யார் இந்த படத்தில் ஒரு செலிப்ரிட்டிஸ் பாட போகிறாங்க. ஆனால் நிறையா செலிப்ரிட்டிஸ் மைண்டில் வச்சுருக்கோம், இவங்களெல்லாம் பாட வைக்கணும் அப்படின்னு. ஏன்னா இப்போ நம்ம அவங்ககிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம அதை சொல்ல முடியாது. அஃபிஷியலாக நம்ம வந்து வெறும் ரொம்ப சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் வீக்கில் யார் யார் இந்த படத்தில் பாட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லுவோம். ஸோ சடனாக இந்த படத்தில் அவங்களும் ஒரு கலக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அபிஷேக் கேமராமேன் எல்லாருமே ஃபைட்லேயும் சரி பாருங்கள், திலீப் சுப்ராயன் மாஸ்டர் அவங்க பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே பெரிய டெக்னீஷியன்ஸ். இது ஒரு பெரிய படம், இதை பெரிய படமாக்குன ரசிகர்களுக்கு எங்களுடைய நன்றி. அப்புறம் இப்படி ஒரு வாய்ப்பை எல்லாத்தையும் சேர்த்து வச்ச விநாயகருக்கு என்னுடைய நன்றி. சொல்லுங்க சார், இப்போ இந்த படத்துக்காக நீங்கள் என்ன ஹோம்ஒர்க் பண்ணீங்க? நான் ஸ்கூல் படிக்கும் போது ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேன். ஏன் சார் நீங்கள் வேறு? ஏன்னா நான் என்ன சிக்ஸ் பேக் வச்சு காரணமா சார்? அது ஏன் அது கேட்டாங்க சார் அஸ்டன்ஸ் எல்லாம், அது என்ன இவரு வந்து தெலுங்குல சுனில் மாதிரி இவரு ஹீரோ லான்ச்சாரு, அவர் சிக்ஸ் பேக் வச்சாரு, இவர் ஏன் வைக்க மாட்டேங்கிறாரு? சுனில் ஃபர்ஸ்ட் படத்துக்கு வைக்கல, 4வது படத்துக்கு தான் வச்சிருக்காரு. நானும் 4வது படத்துல இல்ல 6வது படத்துல சிக்ஸ் பேக் என்ன 8 பேக்கே வைக்கிறேன் சார். இது என்ன பெருசு, பெரிய சிக்ஸ் பேக் எல்லாம் பெரிய கஷ்டமே இல்லை சார், உண்மையிலே சோறு தண்ணி இல்லாம இருக்கணும் அவ்வளவுதான். நல்லா சாப்பிட்டு கொழுகுதுன்னு வளர வேண்டிய வயசுல எதுக்கு இந்த வேலையெல்லாம் நமக்கு? அப்புறம் இந்த படத்துல சுவாமிநாதன் சார், மனோகர் சார், சேது, இவங்க இந்த லொல்லு சபா டீம் வந்து நாங்க மறுபடியும் இந்த படத்தை ரீயூனைட் பண்றோம். ஏதாவது நடிச்சிருப்பாங்க, எல்லாருமே அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க, எல்லாமே பிஸியான ஆட்கள். பட் இந்த படத்துல டோட்டல் லொல்லு சபாவே உள்ள இருக்கு. சந்தான சார் பெரிய இருக்காரு, இதை தவிர மத்த எல்லாருமே ஒரு கட்டல. அவங்கள பத்தி எல்லாம் நீங்க சொல்லுங்க சார், அவங்களோட மறுபடியும் நீங்க ஒன்னா மறுபடியும் ஒன்னா இருக்கிறது வேற, பட் எல்லா ஆர்டிஸ்டும் ஒரே படத்துல இருக்காங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து உண்மையிலே அது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் படத்தில் இந்த மாதிரி ஒரு ஒரு செட்டப் இருக்குன்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா சந்தானம், நான், சுவாமிநாதன் சார் எல்லாத்துக்குமே தெரியும் பாஸ் அதில். இதில் அவரோட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் என்னை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்காதீங்க பாஸ், ஏன்னா அவருக்கு என்ன கல்யாணம் இருக்காது, அதனால அவருடைய கேரக்டர் அந்த மாதிரி. அதே மாதிரி நம்ம மனோகர், அவரெல்லாம் கல்யாணம் பண்ணுவார் ஆனால் எனக்கு என்ன கல்யாணம் ஆகாது, அவரை திட்டுறது ஏன்டா ஓ மூஞ்சிக்கெல்லாம் பொண்ணு கிடைக்குது, எனக்கு ஒன்றும் மாட்ட மாட்டேன்டா அந்த மாதிரி. அவர் மற்ற சுரேஷு இந்த மாதிரி நிறைய நம்ம லொலுசபா டீமில் யூஸ் பண்ண நடித்த எல்லாத்தையுமே இந்த படத்தில் நாங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஏன்னா விட மாட்டானுங்க எல்லாத்தையும், டே இன்னும் ஓ படத்தில் நாங்களே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு, ஏன்னா இது அன்பான ஒரு நான் சொல்லணேன் இது ஃபேமிலி. ஏன்னா லொலுசபா பண்ண டைம்லேருந்தே சாமிநாதன் சாராக இருக்கட்டும், மனோகர் அண்ணனாக இருக்கட்டும், எல்லாமே அண்ணனுங்க, ஜாலியாக கலாச்சிப்போம், ஒருத்தர் ஒருத்தர் திட்டிப்போம், எல்லாரும் ஒன்றா போவோம், சுற்றுவோம். ஸோ அது படத்துலேன்னு வரும்போது இன்னும் அந்த எல்லாம் தனித்தனியாக போனாலே கலகிற ஆளுங்க, ஒன்றா இருந்தால் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் நான் கிரியேட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால தான் சில விஷயங்கள் நான் கொஞ்சம் அடங்கி வாசிக்கிறேன். உங்களுக்கு எப்போ கல்யாணம்? எனக்கு எப்போ கல்யாணம்? எனக்கு 2014 ஆல்மோஸ்ட் இருக்கும், ஒண்ணுதான் பாக்கல.
படத்துல நடக்கிறவங்க பொண்ணு இருந்தாலும் பரவாயில்ல, மாமா பொண்ணு அத்தை பொண்ணு இருந்ததுன்னா என்ன கன்ஃபார்மா சொல்லிடலாம், ஓகே சார் இதுதான் அப்படின்னு சொல்லி, இல்ல ஏதாவது லவ் இருந்தாலும் சொல்லிடலாம், நமக்கு எதுவுமே கிடையாது, வீட்டுல பாக்குற பொண்ணுதான். உண்மை இல்ல சத்தியமா இல்ல. என்ன ஒரு இது சயின்டிபிக்கா என்ன ஒரு விஷயம், இதுக்கு ஒரு காரணமும் இருக்கு, ஏன் இப்போ கல்யாணத்துக்கு பொண்ணுங்களுக்கு அலையறானுங்க அவ்வளோ அப்படின்னு சொல்லி மக்கள். ஒரு காலத்துல பொண்ணுங்க பிறந்தப்ப எல்லாருமே இந்த பெண் சிசு கொலை கள்ளிப்பால் ஊத்தி 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 நிறைய சாகடிச்சிட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா டிமாண்ட் ஆயிடுச்சு. படத்துல ஒரு இடத்துல சொல்றோம் சார், ஒரு இடத்துல ஒரு விஷயமா சொல்றோம், அது குட்டி மெசேஜும் இருக்கு, இல்ல அது நல்ல விஷயம் உண்மையாலுமே. அப்படி எல்லாம் பண்ணி பண்ணி எல்லாம் டிமாண்ட் ஆகிட்டாங்க, அப்புறம் எப்படி பொண்ணு கிடைக்கும்? நிறைய பேருக்கு நாங்க படத்து மூலியமா சொல்லிக்கிறோம், ஏன்னா ஆண் பெண் பேலன்ஸா இருந்துட்டே இருந்தா மட்டும்தான் இந்த உலகம் கரெக்டா ரன் ஆகும்ல. விரைவில் அந்த ஒரு விஷயங்களும் அனௌன்ஸ் பண்ணுவோம், இல்ல தேடிட்டு இருக்கோம். ஆமா, எல்லாமே நல்லபடியாவே நடந்துட்டு இருக்கு ஆரம்பத்துல இருந்தே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர் இந்த படத்தை வந்து ஐடிசி ப்ரொடக்ஷன்ஸ் என்னுடைய நண்பர்கள் அவங்க தான் பண்றாங்க. அவங்க துபாய் பேஸ்டு, நிறைய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அனிமேஷன் படம், ஒரு பெரிய படம் ஜூஜுன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இந்த படத்தை பண்றாங்க. எல்லாமே ஃபேமிலி தான். ஸோ இதுல வெளியாளுங்கன்னு யாருமே கிடையாது, இது எல்லாமே ஒரே யூனிட், ஒரே ஃப்ரெண்ட்ஸ், ஒரே இது. இப்போ எனக்கு சந்தானத்துக்கு எல்லாத்துக்குமே அவங்க ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு டீம். அதனால இந்த மந்த் எண்ட் ஆர் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் ஷூட் கிளம்புறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய ஒரு இன்டர்வியூ, இதுக்கு மேலே நான் எந்த படத்துக்கு நான் நினச்ச படத்துக்கு குடுத்ததில்லை, எனக்கு தெரியல. நீங்கள் போன படத்துக்கு குடுத்தீங்களா சார்? ஆமாம், எல்லாம் முடிச்சதே கொடுக்கணும். ஆ, அதனால இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொடுக்குறோன்னும் போது அது அந்த டைட்டிலோட பவர் தான் நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கல்யாணம் ஒரு லேட் ஆகுறது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுக்கணும் போது சில ஹீரோஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஓ, எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்ல போறீங்களா? ஆமாம், எம்ஏஜ் பாதிக்குமே, ஏன்னா கல்யாணம் ஆகலையா அப்படி சில பேர் நினைக்கலாம், அந்த மாதிரி நினைக்கலாம். இந்த கதையை நான் இப்போ சொல்லும் போதும் சார் இப்படி ஒரு ரோடு, ஆனால் காமெடி இருக்கு, பெயின் இருக்கு, எல்லாமே இருக்கு சார். இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், ஏன்னா நீங்கள் நாட்டில் பாதி பசங்க இப்படிதான் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஜாலியான சப்ஜெக்ட் தான், ஆனால் அதில் எமோஷன்ஸ் இல்லையே நம்ம ட்ராவல் ஆகலாம் அப்படின்னு சொல்லி தான் போனோம். எது எதுவுமே யோசிக்கவே இல்லை, டக்குன்னு பண்ணலாம் சார், இது நிறைய காமெடி வைக்கலாமே சார், நல்லா தானே இருக்குது அப்படின்னாரு. ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ஜீவா சாருக்கு, இவர் மூலமாக தான் நமக்கு இந்த ப்ரொடியூசர் சார் இங்கு கிடச்சிது. ஸோ ரெண்டாவது தேங்க்ஸும் உங்களுக்கு தான். அப்புறம் மற்ற ஸ்பெஷல் தேங்க்ஸ் அப்படின்னா என்னோட ஃபேமிலிக்கு சொல்லணும், எங்கள் அண்ணனுக்கு, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு படம் ஆரம்பிச்சு அடுத்த படம் போன வரைக்கும் அவங்க பொறுமையாக இருந்து பண்ணதுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸு. மீடியா பீப்புள்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா இந்த படத்தை பற்றி இன்டர்நெட்டில் புக்ஸில் எல்லாம் எழுதுனா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸு. இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் எஃபி நேயர்களுக்கு, நம்மளுடைய நண்பர்களுக்கு, எஃபி நண்பர்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நம்ம எந்த ஸ்டில்ஸ் போட்டாலும் லைக் கொடுத்து அதை பற்றி வாழ்த்தி நம்ம நம்ம படம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துற எஃபி நேயர்களுக்கு கண்டிப்பாக நான் இந்த இடத்துல வந்து என்னுடைய மனமான நன்றியை சொல்லி ஆகணும். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிங்க, இனி படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகி அது நல்லபடியாக ஓடு 100 டேஸ் வரைக்கும் உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. இது வந்து இப்போ ஸ்டார்டிங் இன்டர்வியூ தான், இனி போக போக வந்து சும்மா ட்ரெய்லர் தாமா, மெயின் பிக்சர்னா நிறைய இருக்கு, நிறைய நியூஸ் இருக்கு. ஸ்கிரிப்டுக்கு கூடவே இருந்த என்னுடைய உதவியாளர்கள் வந்து ராஜ்மோகன், பாலா, மாதவன், இவங்களுக்கும் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா அவங்களும் பொறுமையாக இருந்து அடுத்த படம் நல்லா பண்ணணும், நல்லா வரணும், ஸ்கிரிப்ட் நல்லா வரணும்னு சொல்லி டே அண்ட் நைட் நம்ம கூட உட்காந்து இது பண்ண அவங்களுக்கு வந்து என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். இதுக்கு மேலே வந்து ஒரு ஃபைனல் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா விநாயகருக்கும், என்னுடைய குரூப் டேரக்டர் திருமுருகன் சாருக்கும் இடத்துல ஸ்பெஷல் தேங்க்ஸ். அதாவதுங்க சார், இப்போது இந்த லைன் பற்றி சொல்லும்போது இமேஜ் அப்படின்னு சொன்னாங்க. இமேஜ்ன்றது வந்துட்டு என்னன்னா, நம்ம ஒரு கரெக்டான ஏஜ் கேட்டகரியில் தான் பண்ணுறோம். கதைப்படி 30, எனக்கு 30 ஆகலை, ஆனால் உண்மை அதுதான். ஸோ எப்படின்னா சொல்லணுமல்ல, இருந்தாலும் அது ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்காக நான் போய் இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு கேரக்டருக்காக நான் ரொம்ப உடம்பு குறைச்சி தான் பண்ணேன். இந்த கதைக்கு இது தேவை, அது ப்ளஸ் முந்தானி முடிச்சு இது கரெக்டாக 82 வந்தது, இப்போ 2002 இந்த படம் வரும்போது. ஸோ அதோடைய கண்டினியூஷன் சொல்லும்போது எல்லாமே கரெக்டாக இருந்ததுனால நம்ம இது இமேஜ் பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டிய விஷயமே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ் தேட்டரில் வந்தாங்கன்னா அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியது தான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நான் முதல்ல ரசிகர்களுக்கு தான் என்னுடைய நன்றியை நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் இப்போ
எங்களுக்கு எவ்வளோ பிஸி ஷெடியூலில் நாங்கள் இந்த இன்டர்வியூ கொடுக்கல, ஆனால் எவ்வளோ பிஸி ஷெடியூல்ஸ் நடுவில் தான் நீங்கள் இந்த இன்டர்வியூ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு பேட்டியை நீங்கள் உங்களுக்கு ஆயிரம், எங்களுக்கு இதுதான் வேலை, உங்களுக்கு ஆனால் 1008 வேலை இருக்கும். அந்த இவ்வளோ வேலைகள் நடுவில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து எங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு தான் நான் முதல் நன்றியை நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே, இது வந்து இது நான் வந்து உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல போகிறதில்லை, இந்த படத்துக்கான உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல போகிறதில்லை. ஏன்னா இது உங்கள் படம், நீங்கள் கண்டிப்பாக இதை பார்ப்பீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்க, பெரிய லெவலில் அதை கொண்டு வருவீங்கன்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இது உங்கள் படம், நான் அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ எல்லாருக்கும் எங்களுடைய மனம்